SBR Market of இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. For details, call 9176610666. தினமல நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம புத்தக கண்காட்சியில் நிறைய ஸ்டால்ஸுக்கு போனோம். ஆனால் எல்லா ஸ்டால்லையும் பார்த்ததை விடவும் ஒரு விசேஷமான விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, சிறைவாசிகளுக்கு புத்தக தானம் செய்வீர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டால். ரொம்பவே மனதை கவர்ந்த ஒரு விஷயம். சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரையுமே பிரிந்து ஒரு தன்னந்தனியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்தபடியான மாற்றம் எதனால் நிகழ முடியும் அப்படின்னா, அது ஒரு புத்தகங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான விஷயத்தோடு இந்த ஸ்டாலை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புத்தக தானம் செய்வீங்கிற அப்படின்னு ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. என்ன இதனுடைய மற்ற கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். சிறைத்துறையினுடைய டிஐஜி திரு முருகேசன் அவர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். இந்த புத்தக ஸ்டாலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் கைதிகள் மேலே இன்னொரு பார்வை, அது ஒரு 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 அவங்க பாசிட்டிவ் லைஃப்கான பார்வையை இந்த ஸ்டால் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன ஒரு முயற்சினால இதை ஆரம்பிச்சிங்க சார்? இந்த கண்காட்சியினுடைய நோக்கம் சிறைவாசிகளுக்கு ஒரு ஏற்கனவே சிறை நூலகத்தில் இருக்கின்ற புத்தகங்கள் வந்து போதுமானதாக இல்லை, பழைய புத்தகங்களாக இருக்கின்றன, ஏற்கனவே படித்த புத்தகங்கள். அதனால் வந்து அவங்களுக்கு ரிப்பீட்டடாக அதே புத்தகங்களை திரும்ப படிக்க முடியாது. அதனால் வந்து அவங்களுடைய மனநிலையினுடைய இறுக்கத்தை களையிறதுக்காக இந்த மாதிரி புதிய புத்தகங்கள் நிறையா வந்து வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து, இந்த முடிவு வந்து நம்முடைய சிறைத்துறை தலைவர் திரு அமரேஜ் பூஜாரி அவர்கள் இளம் பகவத் ஐஏஎஸ் நூலகத்தின் பொது நூலகத்தினுடைய இயக்குனர் அவர்களிடம் வந்து கலந்துரையாடி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட பிறகு இந்த அரங்குக்கு எங்களுடைய அரங்கு எண் வந்து 286. இந்த அரங்குக்கு வந்து பெரிய அளவிலான வரவேற்பு, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, பதிப்பகத்தார், ஸ்டால் உரிமையாளர்கள் எல்லாமே வந்து ரொம்ப மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய சேவையாக நினைக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து நிறைய பல வீட்டில் இருக்கிற பல யூஸ் பண்ண புத்தகங்களை வந்து கொண்டு கொடுக்குறாங்க, புதிய புத்தகங்கள் கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு வரதில் அதிகமான 80% புத்தகம் புதிய புத்தகங்கள் வருது. இந்த புத்தகங்கள் வந்து எதற்காகனா, சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் 4 சுவற்றுக்குள் வந்து பல்லாண்டு காலம் வசிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வந்து இந்த புத்தகங்கள் தான் உறுதுணை, உற்ற தோழனாகவும் நண்பனாகவும் அவங்களுக்கு ஃபேமிலி மாதிரி. புத்தகத்தில் வந்து ஒரு என்ன புத்தகம் படிக்கிறாங்களோ அந்த புத்தகத்தில் எந்த மாதிரிக்கான கதை ஓட்டம் போகுதோ அந்த கதை ஓட்டத்தோடு தன்னை ஏதோ ஒரு ரோலில் இணைச்சிக்கிறாரு. இணைச்சி அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த தனிமையில் இருக்கிறோம், சிறையில் இருக்கிறோம், இவ்வளோ ஆண்டு ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த கவலையெல்லாம் மறந்து அவங்க மனது வந்து அப்படியே ரொம்ப இறுக்கமான ஒரு மனது வந்து இலகி மென்மையாக மாறி ஒரு நல்ல மனிதன், அந்த கதையோட்டத்தில் இருக்கிற கதை தலைவரோ அல்லது ஏதாவது ஒரு ரோலோ அந்த ரோலாகவே மாறிடுறவர். இப்போ மாறும்போது அவங்களுக்கு இயல்பாகவே அந்த மனமாற்றங்கள் ஏற்படும். இரும்பு கூட சாதாரணமாக வளைக்க முடியாது, அதை வந்து சூடுபடுத்தும் போது வளைச்சரெலாம் உருக்கி தண்ணியை மாற்றிடலாம். அதே போல தான் எவ்வளோ இறுக்கமான மனநிலை இருந்தாலும் நல்ல புத்தகங்களை வந்து வாசிக்கும் போது அந்த வாசிப்பு வந்து எப்படிப்பட்ட மனசுலையும் வந்து கரையை வச்சிரும், நல்வழிப்படுத்தும். எப்படி எப்படியோ திசை மாதிரி தெரிஞ்சவர்கள்லாம் கூட ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்து அவங்க ரோல் மாடல், நிறைய ரோல் மாடல் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து நான் வந்து ஒரு புத்தகத்தை படித்தேன் அதுலேருந்து ஒரு கருத்து தான் என்னை மாற்றிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சிறைவாசிகளுக்கு அதே தான். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு கண நேரத்தில் செஞ்ச ஒரு தவறு, அந்த தவற்றை வந்து அவங்க அதிலேருந்து மீண்டு அப்படி மீளத்தை வந்து சமுதாயத்தில் இணைந்து வாழ்கிறதுக்கு புத்தகங்கள் மட்டும்தான் உறுதுணையாக இருக்க முடியும் அப்படின்றதுல தீர்க்கமாக இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சிறைச்சாலைகளுக்குமே நூலகம் ஏற்கனவே இருக்கிற நீள நூலகத்தை வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்கும் இந்த புதிய புத்தகங்களை வந்து வாங்கி வழங்குறதுக்கு பொதுமக்களை நாங்கள் நோக்கி பயணிக்கிறோம். காரணம் வந்து பொதுமக்களுக்கு சமுதாய சீர்திருத்தத்தில் ஒரு பங்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களிடம் வந்து புத்தகத்தை தானமாக பெற்று சிறைவாசிகளுக்கு நூலகத்திற்கு அளிக்க இருக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய இலக்கு வந்து 100,000 புத்தகம். எவ்வளோ சிறைச்சாலைகள் இருக்குது சார்? மொத்தம் 142 சிறை வளாகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. மத்திய சிறைகள் வந்து 9, பெண்கள் தனிச்சிறைகள் 5, மாவட்ட சிறைகள் 14, திறந்தவெளி சிறைகள் 3, மீதியெல்லாம் ஓப்பன் சப்ஜெயில்ஸ். இத்தனை 142 வளாகம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19,000 பிரிசனர்ஸ் இருக்காங்க டோட்டலாக. ஓவரால் தமிழ்நாடு முழுவதும் 19,000 மேற்பட்ட பிரிசனர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் சிறைவாசிகள் வந்து இந்த வாசிப்பை பற்றி பேசும்போது நானே வந்து 20 நேர சுற்றுகளில் பார்த்துருக்குறேன். நைட்லலாம் படித்தாங்க, 12 மணி, 2 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் நல்லா படிக்கிறவர்கள்லாம் பார்த்துருக்குறேன்.
பொறுமையாக உட்காந்து புக்கு படியே படிச்சுட்ருப்பாங்க, தூங்காமல் படிச்சுட்ருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த புத்தகத்தை படிக்க ஒரு அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வலு புத்தகம் படிக்கிறது. அதே போல் சிறைகளில் வந்து எந்த மாதிரி புத்தகம் கிடைச்சாலும் படிப்பாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒன்று தானே, ஒரு வென்டிலேஷன். அதனால் அந்த அதுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கிறது இந்த மாதிரி நூலகங்களை வந்து விரிவுபடுத்துறது நல்ல தீர்வாக இருக்கும். பொதுமக்களுக்கு வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, நாங்கள் கூண்டுக்குள் வானம் என்ற தலைப்பில் வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறோம். இந்த ஸ்டால் வந்து பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருக்குது. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. மேலும் எங்களுடைய இலக்கை அடைவதற்கு இன்னும் ஏராளமான புத்தகங்கள் வந்து வர வேண்டியிருக்கிறது. அந்த புத்தகங்களை வந்து இன்னும் 4 நாட்கள் மட்டுமே இந்த அரங்கு இருக்கும். அதனால் அதற்குள் எங்களுக்கு போதுமான புத்தகங்களை வழங்கி நீங்களும் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒரு பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். அதாவது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மை போன்றவர்கள் தான், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற அந்த தவறுகளால் தண்டனைகளுக்குள்ளே இருக்கிறாங்க. பட் அவங்களெல்லாம் மனமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை தமிழக காவல்துறை மேற்கொண்டிருக்கு, குறிப்பாக சிறைத்துறை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் படித்த புத்தகங்கள் இல்லைனா ஏதாவது லைப்ரரியில் அடுத்த கட்டமாக நம்ம புது புக்கை ஃபில் பண்ண போகிறோம், இந்த புக்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொக்கிஷங்களாக சிறைத்துறை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு திரு முருகேசன் சார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை செய்வோம். தினமலரும் அந்த விஷயத்தை முன்னெடுக்கும். நன்றி.